அனைவருக்கும் வணக்கம் அரம்சை ஊடகம் மூலமாக உங்களை சந்திக்கிறதுல மிக மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த கோவிட் நைன்டீனால அதிகமாக வந்து நாங்கள் மன்னல்கள் இருக்கோம் அந்த அதுலேருந்து ஒன்று என்ன அப்படின்னு சொன்னால் மாஸ்க் அப்படின்றது மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது இந்த மாஸ்க்கை வந்து நம்ம கரெக்டாக சரியான ரீதியாக வந்து நம்ம வந்து பயன்படுத்தணும் அதை வந்து எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன் ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா என் ஐடி மாஸ்க்கு இந்த என் நைன்டி ஃபைவ் மாஸ்க்கு வந்து நிறைய பேர் செவிலியர்களாக இருந்தாலும் டாக்டராக இருந்தாலும் நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க இந்த மாஸ்க்கை வந்து டூ டேஸ் அந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணணும் அதிகமாக வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த மாஸ்கை வந்து ரொம்ப லென்த்து அடுத்து வந்து யூஸ் பண்ணக்கூடாது அடுத்தது பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் கிளினிக்கல் மாஸ்க்கு ஸோ இந்த கிளினிக்கல் மாஸ்க்கு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஃபோர் ஹவர்ஸ் டூ எயிட் ஹவர்ஸ் அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணும் அதிகமாக இதையுமே அதிகப்படியான நேரங்களில் எடுக்கக்கூடாது அடுத்தவா பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் துணி மாஸ்க்கு இந்த துணி மாஸ்க்கு பார்த்தோம் அப்படின்னா நிறைய பேர் இந்த துணி மாஸ்க்கை யூஸ் பண்ணுறாங்க பல இடங்களில் இந்த துணி மாஸ்க்கை யூஸ் பண்ணுறதை நாங்கள் பார்த்துருக்கோம் இது மட்டும் இதனால் இந்த மாஸ்களை நம்ம யூஸ் பண்ணுறதுனால கோவிட் நைன்டி ப்ராப்ளம் மட்டும் இல்லாமல் நுரையீரல்களுக்கு சம்மந்தப்பட்டமான பிரச்சனைகள் அதிகமாக வர்றதுக்கு சான்சஸ்கள் இருக்குது அப்படி நுரையீரல் நோய்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் பிராங்கியல் ஆஸ்துமா பிராங்கியாட்டிஸ் எம்பைசிமா எம்பைமா அதுக்கப்புறமா வந்து பல்மினரி டியூபர் க்ளோசஸ் சுமா நிமோனி நியூமோனியா சிஓபிடி அந்த மாதிரியான பல வகை நோய்களை வந்து நாங்க இந்த மாஸ்கை ஒழுங்கா யூஸ் பண்ணாம இருந்தோம் அப்படின்னா நம்ம உடலுக்கு நம்மளே வந்து கொடுக்குற மாதிரி இருக்கு ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அதிகமாக பார்த்தோம் அப்படின்னா இந்த மாஸ்கள்னால இன்ஃபெக்ஷன்ஸ் கிருமிகள் வந்து நம்ம வந்து பிரீத் பண்ணும்போது மூச்சுக்குழல் மூலமா வந்து உள்ள போய் அதிகமாக நுரையீரலை வந்து அஃபெக்ட் பண்ணி நுரையீரலுக்கான ப்ராப்ளமேட்டிக் அதிகமாக கிரியேட் பண்ணும் அந்த மாதிரியான இதுகளை வந்து தவிர்ப்போம் நாங்க எல்லாருமே ஸோ மாஸ்க பார்த்தோம்னா நிறைய பேர் வந்து மாஸ்க் யூஸ் பண்ணுவோம் பண்ணுறோம் அந்த மாஸ்கை வந்து என்ன பண்ணுறோம்னா ஒரு கண்டெய்னரில் வந்து சேர்த்து வச்சு அதுக்கப்புறம் அந்த மாஸ்கை வந்து சோப் போட்டு துவைச்சு அந்த மாதிரி யூஸ் பண்ணுறோம் அந்த மாதிரி நம்ம வந்து யூஸ் பண்ணக்கூடாது கரெக்டான மாஸ்கில் வந்து கரெக்டாக வாங்கி ஒரு பாக்ஸ் பாக்ஸில் வச்சு இந்த கிளினிக்கல் மாஸ்க் யூஸ் பண்ணுறது வந்து ரொம்ப பெஸ்ட்டு இந்த கிளினிக்கல் மாஸ்கே எல்லாருமே யூஸ் பண்ணுங்கள் இந்த மாஸ்கில் வந்து நம்ம யூஸ் பண்ணிவிட்டு அந்த மாஸ்கில் என்ன பண்ணனும்னா ஒரு இதில் சேர்த்து வச்சு அதை வந்து கொண்டு போய் மாநாட்சியில் வந்து கொடுத்து அந்த அந்த மாதிரி டிஸ்போஸ் பண்ணணும் சும்மா நம்ம வந்து தூக்கி போடக்கூடாது அதுகளை சேர்த்து ஒரு இடத்துல வச்சு எரிச்சு அந்த மாதிரி ஏன்னா இது வந்து நான் ஒரு கம்யூனிகபிள் டிசீஸ் இன்னொருத்தங்களுக்கு நிறைய நோய்கள் வந்து பரவுறதுக்கு சந்தர்ப்பங்கள் நிறைய நம்ம அந்த மாதிரி வந்து 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 இதுகள் ஒரு அம்மாவா இருந்தாலும் பிள்ளை போடுது பிள்ளை போடுற மாஸ்க் அம்மா போடுது அந்த மாதிரியான ஒரு பக்கத்து வீட்டுக்கு போனாலும் மாஸ்க் இல்லாம போகக்கூடாது அந்த மாதிரியான சூழ்நிலையில நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் அந்த சூழ்நிலைய நம்ம உயிரை காக்குறது நமது கடமை இப்ப நான் அப்படின்னா என்ன காக்குறது எனது கடமை சரியான பயன்படுத்துவோம் சரியாக வாழ்வோம் விழித்திரு தனித்திரு வீட்டிலிரு சரியான முகக்கவசங்களை அணிந்து நமது உயிர்களை நம்மளே காத்திடுவோம்